இவர்களினுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது வக்காலத்தில் யஹூத் யூதர்கள் சொல்கிறார்கள், வன் நசாரா கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா நாங்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், வ அஹிப்பா அந்த அல்லாஹ்வுக்கும் மிக நேசத்திற்குரியவர்கள். இது யூதர்களினுடைய ஒரு சிந்தனை. யூதர்களினுடைய வேதம் தல்மூத் என்ற ஒரு வேதம், அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் போன அமர்விலேயே பேசியிருந்தேன், யூதம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உருவாக வேண்டுமே தவிர ஒரு மதத்தின் அடிப்படையில் யூதம் உருவாகாது, ஒரு கொள்கையின் அடிப்படையில் யூதம் உருவாகாது. என்னுடைய தாய் யூதனாக இருந்தால் நான் யூதனாக இருப்பேன், என் தகப்பன் யூதனாக இருந்தால் நான் யூதனாக இருப்பேன். பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த யூதம் என்ற இந்த உறவு வருமே தவிர யூத மதத்தை பின்பற்றுவதனால் யூதம் என்ற ஒரு மதம் வராது. அப்ப அவங்களினுடைய இயற்கையான ஒரு கொள்கை என்னன்னா, அல்லாஹ் பதிவு செய்கிறான், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், வாஹிப்பா இந்த முழு உலகத்திலும் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் நாங்கள் மாத்திரம்தான். இது அவங்க எப்படி புரிஞ்சாங்கன்னா, தல்மூத் என்ற அவங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்தி, யூதர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டது யூதர் அல்லாதவர்களை ஆளுவதற்காக வேண்டி, யூதர்கள் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டது யூதர் அல்லாதவர்களை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி, இதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டோம். இந்த ஒரு இயற்கையான ஒரு திமுறான ஒரு குணம் மாத்திரம்தான், இந்த ஒரு பாசிச சிந்தனை தான் அவர்களை ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய இரக்கத்தை அவர்களினுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டது. வாழ வேண்டும் நாங்கள், நாங்கள் கொலை செய்தால் அது கொலை அல்ல, நாங்கள் கற்பழித்தால் அது கற்பழிப்பல்ல, நாங்கள் ஒருவனை ஜெயிலில் அடைத்தால் அது ஜெயில் அல்ல, நாங்கள் ஒருவனுக்கு அக்கிரமத்தை புரிந்தால் அது அக்கிரமம் அல்ல, நாங்கள் ஒருவனுடைய சொத்தை திருடினால் அது ஒரு திருட்டல்ல, நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் அது அநியாயம் அல்ல. அல்லாஹ் சூரா பக்ரால இரண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், வகாலத்தில் யஹூது அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமன் மஅதூதா, நாங்க என்ன அக்கிரமம் செஞ்சாலும் அல்லாஹ் பதிவு செய்ய அவங்களுடைய சிந்தனையை பாருங்க. ஒரு மனிதன் இப்ப நாம் எல்லாம் என்ன சிந்தனையில் இருக்கிறோம், நாம் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை பிடிப்பான், அது வலவு பி காஃபிரின். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்கினார், முஆத் இப்னு ஜபல் என்ற நபி தோழரை யமன் தேசத்திற்கு யூதர்களுக்கு தளபதியாக, யூதர்களினுடைய ஆட்சியாளராக அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபலை அனுப்பி வைத்தார். யார் இந்த முஆத் இப்னு ஜபல்? மிகப்பெரிய ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய நபி தோழர், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர். வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர். எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு நபி தோழர் இந்த நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உருவாக்கினார் பாருங்க, யூதங்க தங்களினுடைய குழந்தைய தங்களை உருவாக்குறாங்க எப்படி தெரியுமா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்கள், நாங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். அது அவங்களினுடைய கொள்கை. அல்லாஹ் சொல்றான், வக்காலத்தில் யஹூது யூதர்கள் சொன்னார்கள், அதையும் தாண்டி அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்ததற்காக வேண்டி எங்களை நரகத்தில் போட்டான் என்று சொன்னால், ஐயாமம் மாதூதாத் என்று சொன்னால் பத்து அல்ல, இந்த விரல்களால் எண்ணக்கூடிய ஒன்பதுக்கு உட்பட்ட வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பெயர் தான் ஐயாமம் மாதூதாத். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் நாங்கள் நரகத்தில் இருப்போமே தவிர என்ன பாவம் செஞ்சாலும் சரி நாங்கள் நரகத்திற்குள் போகமாட்டோம், அதையும் தாண்டி போனா கூட வெறும் ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் அந்த நரகத்தில் தங்குவோம், அதுக்கு பிறகு அல்லாஹ் எங்களை வெளியே அனுப்பி விடுவார். இது யூதர்களினுடைய சிந்தனை, யூதர்களினுடைய ஃபாதரிமார்கள். யூதர்கள் தங்கள் குழந்தையை இப்படித்தான் வளர்த்துட்டு வராங்க, இப்படி ஒரு குழந்தை வளருமையானால் நீ என்ன பாவம் செஞ்சாலும் கடவுள் தண்டிக்க மாட்டார், நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் நீ இறைவனினுடைய பிள்ளை, இறைவனுக்கு பிடித்தமானவன் என்று உருவாக்கப்பட்டால் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் எப்படி இரக்கம் இருக்கும்? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன் நபித்தோழரை, நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? முஆத் இப்னு ஜபல, இதே யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி இவர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுநராக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கும் பொழுது அந்த நபித்தோழரினுடைய கரத்தை பிடித்து சொன்னார், யா முஆத், யா முஆத், என்னுடைய முஆதே, நான் நேசிக்கக்கூடிய முஆதே, நீ இப்பொழுது யூதர்கள் வாழக்கூடிய தேசத்திற்கு செல்ல போகிறாய், இத்தகூ தஅவத்தல் மதுலூம், நீ அவர்களுக்கு அக்கிரமம் செய்வதை பயந்துகொள், அவர்கள் யூதர்கள் என்பதற்காக வேண்டி நீ அநியாயம் செய்தால் அவர்கள் எல்லாவிடத்தில் கைகளை தூக்கினாலும் நீ என்னுடைய நபித்தோழனாக இருக்கலாம், நான் நேசிப்பவனாக இருக்கலாம், சொர்க்கத்தை கொண்டு என் நாவினால் நீ சுபச்செய்தி சொல்லப்பட்டவனாக இருக்கலாம், மதீனாவினுடைய வீதியில் நீ யமன் தேசத்திற்கு செல்வதினால் உன்னை வழி எடுப்பதற்கு கூட நான் வந்திருக்கலாம்,
என்றாலும் அந்த யூதன் காஃபிராக இருந்தாலும் அவன் யூதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு அக்கிரமத்தை நீ செய்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். வலவு பி காஃபிரேன், காஃபிராக இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு காஃபிருக்கு அக்கிரமம் செய்தாலும் அல்லாஹ் உன்னை முஸ்லீம் என்பதற்காக வேண்டி பார்க்க மாட்டான். அந்த காஃபிருக்கு உதவியாளனாக அல்லாஹ் உனக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குவான். இதான் நபி உருவாக்கிய சமூகம். ஆனா யூதங்க எப்படி உருவாக்குனாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதத்தை நேசிக்கக்கூடிய தோழரை சொல்றாரு, ஒரு யூதனுக்கு நீ அக்கிரமம் செஞ்சா கூட நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உன்னை விடமாட்டான். அந்த யூதனுக்கு சார்பாக அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, திம்மிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், திம்மிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யாராவது திம்மிகளுக்கு அநியாயம் செய்தால் நாளைக்கு மறுமையில் அந்த திம்மிக்கு சார்பாக முஸ்லீமுக்கு எதிராக நான் அல்லாவிடத்தில் வழக்கு தொடர்வேன். யார் திம்மிகள்? இஸ்லாத்தை பின்பற்றாத காஃபிர்கள். ஒரு காஃபிரிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள். உன் ஆட்சிக்கு கீழே இறைமறுப்பாளன் வாழ்ந்தால், உன் ஆட்சிக்கு கீழே யூதன் வாழ்ந்தால், உன் ஆட்சிக்கு கீழே கிறிஸ்தவன் வாழ்ந்தால், உன் ஆட்சிக்கு கீழே பாசிஸ்டுகள் வாழ்ந்தால், யாராக இருந்தாலும் சரி, அவன் உனக்கு கீழே வாழ்ந்தால் அவனுக்கு நீதமாக நடந்து கொள். உனவுடைய உரிமையை போன்று அவனுக்கும் நீ உரிமையை செலுத்த வேண்டும். நீ அவன் காஃபிர் தானே, அவன் யூதன் தானே, அவன் இறை மறுப்பாளன் தானே என்று நீ பாகுபாடு காட்டினால் நாளைக்கு மறுமையில் உனக்கு எதிராக அந்த திம்மிக்கு சார்பாக அல்லாவிடத்தில் வழக்கு தொடர்வேன். இது நபி உருவாக்கிய சமூகம். அல்லாவுக்கு பிடித்தமானவர்கள் நாங்கள் தான், எம்மை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் எங்களை நபி எப்படி உருவாக்கினார்? நீங்கள் அநியாயம் செய்தால் அல்லாஹ் உங்களை விடமாட்டான், யூதனுக்கு சார்பாக இறங்குவான். ஆனால் இந்த யூதங்களினுடைய இயற்கை, அதனால தான் எங்களினுடைய உள்ளங்களில் இரக்கம். அதனால தான் நாங்கள் போராடினால் கூட எங்காவது பார்த்ததுண்டா அல்லாஹ்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தகலத்தில் நிற்கிறார்கள், அப்பொழுது ஒரு பெண்ணினுடைய ஜனாசா இமாம் புகாரி பதிவு செய்வார், ஒரு பெண்ணினுடைய ஜனாசாவை பார்ப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்னுடைய தூதர் கேட்பார், யார் இந்த காரியத்தை செய்தது, யார் இந்த காரியத்தை செய்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே யுத்தத்தில் சொல்லி இருப்பார், பெண்களை குழந்தைகளை கொலை செய்ய வேண்டாம். அப்பொழுது அந்த சஹாபி சொல்வார், யா ரசூலல்லாஹ், இவள் சாதாரண பெண்மணி அல்ல, இந்த யுத்தத்திற்கு இராணுவ ஆயுதங்களை பகிர்ந்தவளே இவள் தான் யா ரசூலல்லாஹ். போராட்டம் நடக்கும் பொழுது ஆயுதங்களை சுமந்து சுமந்து வந்து கொடுத்து கொண்டிருந்தாள் யா ரசூலல்லாஹ், இவளை கொலை செய்யாவிட்டால் எம்மை கொண்டிருப்பாள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் செய்ததை நீ மன்னிப்பாயாக என்று தன்னுடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார். ஆனால் அவங்க கொள்கை என்ன தெரியுமா? அவங்களினுடைய வேதத்தில் வரக்கூடிய தல்மூத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு யூதன் லட்சம் நபர்களை வேண்டுமையானாலும் கொலை செய்யலாம், அதற்காக வேண்டி ஒரு யூதன் தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் அவங்களுடைய இயற்கையில் அவங்க வளர்ந்த விதம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க ஏமாத்த நினைக்கிறாங்கன்னா, ஒரு கால் எல்லாரும் ஏமாத்தலாம், எல்லாரும் திருட்டு போயிலா இருக்கலாம், ஆனா ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் கொஞ்சம் இறக்க வரும். இப்படி ஏமாத்திரமா உலகத்துல 1 ரூபாய் ஏமாத்தலாம், 1 லட்சத்தை ஏமாத்தலாம், 1 கோடியை ஏமாத்தலாம், முழு உலகத்தினுடைய தங்கத்தை வாங்கிக்கிட்டு சாதாரண நாளெல்லாம் காசை நம்ம எழுதி கொடுக்கிறோமே, அவங்க உள்ளத்துல கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் வராது. காரணம், நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்கள். அல்லாஹ் எங்கள் பாவத்திற்கு தண்டித்தால் கூட ஒரு சில நாட்களை தவிர அதிகமாக எங்களை தண்டிக்க மாட்டான். இது யூதர்களினுடைய அடுத்த ஒரு குணம்.